மிக மோசமாக ஒரு வன்முறை மூலமாக கொல்லப்பட்ட அத்துக்குரலை அத்தனகல எம்பி அத்துக்குரலை அவர்களுடைய மரணம் மிகவும் மோசமானது. மனிதர்களை மனிதர்களே பலி எடுக்கின்ற மிக மோசமான ஒரு சம்பவம். இலங்கையிலே இது புதிய விடயமாக இல்லை என்றாலும் கூட இலங்கையிலே பல்வேறுபட்ட சம்பவங்கள் இவ்வாறு நடைபெற்றிருக்கின்றன. கதிர்காமத்து அழகி மனம்பேரி அவர்கள் ஜனதா விமுக்தி பெரமுன கட்சிக்கு ஆதரவாக இருந்தார் என்ற காரணத்திற்காக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா அவர்கள் உலகத்தினுடைய முதலாவது பெண் பிரதமராக இருந்தபொழுது இந்த நாட்டிலே அவர் கதிர்காமத்து அழகி மனம்பேரி நிர்வாணமாக்கப்பட்டு இராணுவத்தால் கொண்டு செல்லப்பட்டு வன்புணர்வு செய்யப்பட்டு பகிரங்கமாக சுட்டுக் கொல்லப்பட்ட வரலாறும் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. கிருசாந்தியை அவருடைய மகள் சந்திரிகா அவர்கள் இந்த மண்ணிலே ஜனாதிபதியாக இருந்த பொழுது இராணுவத்தினரால் செம்மணியிலே வைத்து மிக பலாத்காரம் செய்யப்பட்டு அவருடைய தாயார் சகோதரன் உறவினர் உட்பட மிக மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள். மாமனிதர் குமார் பொன்னம்பலம் பட்டப்பகலிலே கொழும்பிலே வைத்து கொல்லப்பட்டார். ஜோசப் பர்ராஜ் சிங்கம் அவர்கள் சிமியோன் தேவாலயத்தில் வைத்து அவர் கொல்லப்பட்டு அநியாயமாக அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது. மாமனிதர் சிவனேசன் அவர்கள் இலங்கை இராணுவத்தினுடைய ஆழ ஊடுருவும் அணியினால் கிளைமோர் மூலம் கொல்லப்பட்டார். பாராளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜ் அவர்கள் கொழும்பு நகரத்திலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தி செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். எங்கே என்று இதுவரை தெரியாது. அவருடைய உடல் கூட எடுக்கப்படவில்லை. மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் தராகி சிவராம் அவர்கள் அவர் கடத்தப்பட்டு இதே பாராளுமன்ற வளாகத்துக்கு அருகிலே அவருடைய உடல் எடுக்கப்பட்டது. அவர் படுகொலை செய்யப்பட்டார். நடேசன் மிகப்பெரிய ஒரு எழுத்தாளன் பத்திரிகையாளன் மட்டக்களப்பு மண்ணிலே வைத்து அவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார். யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளன் அருமையான அற்புதமான பத்திரிகையாளன் நிமலராஜன் உண்மைகளை கொண்டு வந்ததால் அவர் தன்னுடைய வீட்டிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இவ்வாறு இவர்களை விட மட்டக்களப்பு பல்கலைக்கழகம் செங்கலடி பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் தம்பையா பட்டப்பகலில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவையெல்லாம் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இவற்றுக்காக இந்த நாட்டிலே எந்த நீதியும் கிடைக்கவில்லை என்பதுதான் துரதிருஷ்டவசமானது.